வன்னியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தது தமிழரசு கட்சி. வடக்கில் மொட்டு சின்னத்தில் களமிறங்கும் மகிந்தா அணி. வன்னியில் சங்கு சின்னத்தில் களமிறங்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. சட்டத்திற்கு முரணாக ஒதுக்கப்பட்டுள்ளது சங்கு சின்னம், முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தொடர்பில் விரிவான செய்திகள். வவுனியா வன்னி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவினை தமிழரசு கட்சி தாக்கல் செய்துள்ளது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் காரியாலயத்தில் இன்று மாலை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகிறது. வன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பாக வவுனியாவில் வைத்தியர் சத்தியலிங்கம், ஆசிரியர் திருமகன், சமூக செயற்பாட்டாளர் சிவானந்த ராசா, அபிவிருத்தி உத்தியோகத்தர் கலிதேவன் ஆகியோர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன், விரிவுரையாளர் ரவீந்திரகுமார், ஓய்வு நிலை தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கமலீஸ்வரன் ஆகியோரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் சட்டத்தரணர் டினேசன் மற்றும் சட்டத்துறை மாணவி கலீஃபா கலிஸ்டா ஆகியோர் வேட்பாளராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன யாழ் மாவட்டத்திற்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ரஜீவ், கேத்நாத் காசிலிங்கம் உள்ளிட்டோர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் எய்ட்ஸ் நோயை தடுப்பதற்கு புதிய ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 67 பேருக்கு எய்ட்ஸ் நோய் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் இனங்கண்டுள்ளதன் அடிப்படையிலேயே அவர் இவ்வாறு பணித்துள்ளார். இதற்கமைய நேற்று மட்டக்களப்பு நகரில் எய்ட்ஸ் நோய் தடுப்பு பற்றிய மாகாண மட்டத்திலான விசேட கருத்தரங்கு புதிய ஆளுநர் ஜெயந்தலா ரத்னசேகர தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்த விசேட கருத்தரங்கில் திருகோணமலை மாவட்டத்தில் 26 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 25 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 16 பேருமாக 67 பேருக்கு எய்ட்ஸ் நோய் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் போட்டியிடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது. நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றது. இந்நிலையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் காரியாலயத்தில் இன்று மதியம் வேட்புமனுவினை தாக்கல் செய்தது. வன்னி மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடிக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரன், முன்னாள் வடமாகாண சபை அமைச்சர் கந்தையா சிவநேசன், முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் விஜிந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் பேச்சாளர் துளசி, முன்னாள் போராளி ஜசூதினி, சமூக செயற்பாட்டாளர் மூர்த்தி, வர்த்தகர் ரோயன் ஆகியோர் வேட்பாளர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பெருவளவான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளமை சட்டத்திற்கு முரணானது என நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்திரணி கலாநிதி குருபரன் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பு சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்ட தமிழ் பொது வேட்பாளருக்கு சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன்போது தமிழ் பொது கட்டமைப்பால் எட்டப்பட்ட உடன்படிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளராக இருந்தாலும் சரி மற்றும் சின்னமாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி தேர்தலுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்தோடு இந்த பொது சேவை நடவடிக்கையில் பங்கு கொள்ளும் தமிழ் சிமிழ் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்னதாக இருந்த குத்துவிளக்கு சின்னமின்றி சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளது. குறித்த தீர்மானமானது சட்டத்திற்கு முரணானது என சட்டத்தரணி குருபரன் தெரிவித்துள்ளார். We'll be right back.